இப்போ கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஜெய் சாய்ராம். இந்த குழிப்பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதால் வந்து நான் 3 டம்ளர் வந்து இதில் அரிசி வந்து உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உளுந்து வந்து நீங்கள் இதே இதில் உங்களுக்கு அரைச்சி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. ஹாஃபுக்கு நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் உளுந்து. இது வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை 3 நம்ம இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஊற வைங்க. 4 மணி நேரம் கண்டிப்பாக வேணும். 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை புளிக்க வைக்கணும். நான் அந்த மாதிரி மாவை புளிக்க வச்சு தான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா நிறைய மாவு வந்து வரும். இந்த மாதிரி புளிக்க வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு என்னென்ன புளிப்பணியாரம் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நான் மாவை ஆட்டி நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்க வைக்கிற மாவில் வந்து இது வந்து நான் 500 ml வந்து எடுத்திருக்கேன். இது 250 ml. இதால் நான் 2 கப் வந்து இதில் அளந்து வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கப் 85 ml வந்து இதில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல இந்த பாக்கு வெள்ளம் இருக்கும் இல்லையா, நல்ல ப்ரௌன் கலரில் அந்த வெள்ளத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கருப்பட்டியும் இருக்குது என்கிட்ட, பாக்கு வெள்ளமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு சேர்த்து போடுறதுனாலும் போடலாம். கருப்பட்டியில் பண்ணால் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, இது வந்து நமக்கு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இந்த இதில் பண்ணோம்னா நான் வந்து ஒரு 2 பிஞ்சு ஏலக்காய் ஜீனியோடு போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால 2 பிஞ்சஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சுக்குத்தூள் வந்து 1 பிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயை வந்து பல்லு பல்லாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இனிப்பு புளிப்பணியாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதை வந்து போடலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ கருப்பட்டி இதில் போட்டிருக்கோம். இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் லேசாக தண்ணி விட்டீங்கன்னா போதும். இது நமக்கு நல்லா கரையணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து மண் தூசி அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்குவோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் இப்படி சாய்வாக பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மண் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நல்லா போய் கீழே வந்து கொஞ்சம் செட் ஆயிரும். தூசியாக இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மேலே இருக்கும். நம்ம அடியில் உள்ள மண்ணை நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஜல்லடையில் கொஞ்சம் இறங்கும். இந்த கொஞ்சத்தை வந்து நான் அப்படியே வைக்கிறேன். இப்போ நமக்கு வடிகட்டிட்டோம். இப்போ இந்த ஏலக்காய் தூளையும் சுக்குத்தூளையும் போடுவோம். நான் வந்து மாவை ஆட்டி நம்ம கரைச்சி வைப்போம் இல்லையா, அப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தான் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இனிப்புக்கு நம்ம வந்து இப்போ அந்த உப்பே கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுக்கும். அப்படி நீங்கள் உப்பே போடாமல் கரைச்சி வச்சிங்கன்னா இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டின கருப்பட்டி வந்து ஊற்றலாம். மாவு வந்து நீங்கள் கரைக்கும்போது கெட்டியாக தான் கரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த கருப்பட்டி பாகெல்லாம் நம்ம ஊற்றி கலக்கும்போது மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்படி தண்ணியாக போனால் குழிப்பணியாரம் வந்து நல்லா உருண்டை உருண்டையாக வராமல் கொஞ்சம் நமக்கு வந்து அமுங்கின மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும்னா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கல் காஞ்சிருச்சு. நான் வந்து இது இனிப்பு குழிப்பணியாரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து நெய் விடுறேன். நீங்கள் எண்ணெயும் விட்டுக்கலாம். நெய் விட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து நான் நெய் விடுறேன்.
நம்ம மாவில் வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக கிள்ளி நறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாவு எடுத்து நீங்கள் ஊற்றும் போது கலக்கிட்டு ஊற்றுங்க, ஏன்னா அது கீழே போய் நமக்கு வந்து தங்கிடும் அந்த தேங்காய். இப்போ மாவை ஊற்றிட்டோம், இப்போ இதை வந்து மூடி வைப்போம், கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு வந்து தீயை வந்து ரொம்ப தூண்டி வைக்கக்கூடாது, தீ வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா இது வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு கருப்பாயிரும், இனிப்பு வந்து அப்புறம் போய் ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான தீயில தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இப்போ மேலே வந்து கொஞ்சம் வெந்துருச்சு, இதை வந்து நம்ம திருப்பி விடுவோம். எல்லாமே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த நடுவில் கொஞ்சம் தீ இருக்கிறதுனால நமக்கு இது வந்து கொஞ்சம் கலர் மாறுது, அதுக்காக தான் நான் வந்து தீயை வந்து குறைச்சி வச்சுக்கணும்னு சொன்னேன். இது பெருசாக இருக்கிறதுனால நடுவில் வந்து கொஞ்சம் தீ வந்து கொஞ்சம் வரத்தான் செய்யும், இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலராக இருக்கும். இப்போ நான் வந்து வெந்துருச்சு, நான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுக்கிறேன். இப்போ கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு.